வணக்கம் தமிழ் மக்களே, நான் உங்கள் ஸ்ரவன், லாஸ் ஏஞ்சலஸ் கலிஃபோர்னியாவிலேருந்து. எல்லாருமே இந்த வீக் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொடக்டிவாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீக் நீங்கள் என்ன உருப்படியாக பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதை பார்க்க. குவாலிட்டி ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன? ஆக்சுவலி இது வந்து சைக்காலஜி, அதில் வந்து ஒரு டேர்ம். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, அதாவது மணி விஷயத்தில் சொல்லலை, மணியை விட்டுருங்க. மணி ஸ்டாண்டர்டில் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்னு என்னன்னா, ஸ்டேட்டஸ். நம்மகிட்ட எவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது, நம்மகிட்ட கார் இருக்கா, வீடு இருக்கா, பங்களா இருக்கா, இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க உங்கள் லைஃப்பில், எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குது, உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, நீங்கள் நிறைய விஷயம் ட்ரை பண்ணி உங்களால் பண்ண முடியல, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறீங்க அப்படின்னா உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கம்மியாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர், செல்ஃப் அவேர்னா என்ன சொல்கிறேன்னா, என்ன பற்றி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீப்புள் தான் ரொம்ப செல்ஃப் அவேராக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சம்டைம்ஸ் அது பொய்யா கூட இருக்கலாம், ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கே நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆலெக்சிஸ் கேரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு ஃப்ரெஞ்சு சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, லைஃபை விட குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் முக்கியம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் லைஃப் இட் செல்ஃப் அப்படிங்கிறாரு. இது நான் ஏன் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, என்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இப்போ நல்லா இருக்கு, அதனால தான் நான் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ உங்களுக்கும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும். ஆக்சுவலி நீங்கள் 25 அது வரைக்கும் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். யூஸ்வலாகவே பொதுவாக நம்ம ஒரு ஆவரேஜ் இந்தியனோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 25 அப்புறம் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து மேலே போகிறதும் கீழே இறங்குறதும் உங்களோட மென்டல் மைண்ட் செட்டில் தான் இருக்குது. குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை அதிகப்படுத்தணும், இந்த கண்ட்ரி நமக்கு பிடிக்கல, வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி போகலாம் நீங்கள் நினச்சாலும் சரி, 25 வரைக்கும் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோவா உங்களுக்கு வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, அந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரீட் பண்ணல அப்படின்னா 25 அப்புறம் நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகிறதாலும் சரி, குவாலிட்டி ஆஃப் லைஃப் இதை பற்றி உங்களுக்கு எப்போ ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, 25 இயர்ஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா உங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிற டேர்ம் வந்து நிறைய இந்த வீடியோவில் நிறையா சொல்லுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. திருப்பி திருப்பி கேட்குற மாதிரி இருந்தால் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த பையனுக்கு வந்து க்ரஷ் இருக்கு, இல்லை லவ் பண்ணுறான், பொண்ணு வந்து லவ் பண்ணுறான்னு வச்சுங்க, ஒரு சின்ன ஒரு டீனேஜர். அந்த டீனேஜர் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா என்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும், நல்லா ஹாப்பியாக இருப்பான், அவன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான் அந்த பொண்ணு கூட, ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் லைஃப், அப்படி ஹாப்பியாக இருக்கும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு. ஸோ ஒரு டீனேஜராக இருக்கும்போது உங்கள் லைஃப் பார்ட்னரை பிடிக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அதாவது லைஃப் லாங் நீங்கள் வந்து லைஃப் லாங் கூட கூட்டு போகிற பார்ட்னரை பிடிக்கிற சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ பேசிக்காக வந்து இப்போ இருக்க கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா காலேஜ் படிக்கும் போது, கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ லவர், லவர்னா கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் சீரியஸ்னு எடுத்துக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட்னா கொஞ்சம் எங்களுக்கே தெரியும் அது அவ்வளோவா சீரியஸ் இல்லை அப்படின்னு. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எப்படின்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பிரைவசிக்குள்ள வந்து அவ்வளோவா நுழையக்கூடாது, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை வந்து கொஞ்சம் கம்மி, இப்போ ஒய்ஃப்னா ஃபுல் உரிமை இருக்குது, லவ்வர் அப்படின்னா கொஞ்சம் உரிமை ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குன்னு. ஒன்று வந்து என்னோட ரிலீஜன் கிடையாது, வேறு ரிலீஜன் பேசிக்கலி எனக்கு தெரியும், இது ஒர்க் அவுட் ஆகாது, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியும். எங்கள் வீடெலாம் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் இல்லை, யார் என்ன ரிலீஜன் எதுவுமே மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா டியூ டு ப்ரைவசி கன்சர்ன்ஸ் எல்லாம் பெரிய பிரச்சனையாக வெடிச்சிடும், அதனால் யார் என்னென்னலாம் சொல்ல முடியாது. அந்த பொண்ணு வந்து ஷீ பிரீச்ட் இன் டு மை ப்ரைவசி, அப்போலாம் எனக்கு தெரியாது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ இடம் கொடுத்தா போதும் அப்படின்னு தெரியாது. ஸோ வந்து பேசிக்காக வந்து என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நான் வந்து நினச்சேன்னா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அந்த காலேஜில் வந்து படிக்கிறப்போ ஒரு போர் அடிக்காது, ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஒரு ஜாலி இருக்கும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினச்சேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றி ரொம்ப அவேராக இருப்பேன், ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே சைக்காலஜிலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் படிச்சுட்டே இருப்பேன் உட்காந்து என்ன இது என்ன அதென்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து எனக்கு இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், ஆனால் அப்படியே கம்மியாயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஷி கிரியேட்டட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், இது என்ன அது என்ன இது ஏன் அது ஏன் கேட்டே இருப்பா நைன் வா, அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சரி இது அதான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு பையன் எக்ஸாம்பிள் எடுத்து போக சொன்னல, அந்த பையன் என்ன என்ன கூட வச்சுக்கீங்க ஓகேவா. ஸோ நான் என்ன சொன்னா, ஸ்டார்டிங் வந்து ஓகே இந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கப்போ நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஓகே நம்ம ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக காலேஜில் என்ஜாய் பண்ணுறோம், அந்த பொண்ணுக்காக டெய்லி போகலாம், ஸோ ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் படிக்கிறதுக்கு, ஓகே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா நமக்கு, ஓகே வி ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படி கம்மியாக ஆரம்பிச்சு. ஓகே நீங்கள் சொல்லலாம் அந்த பொண்ணு அப்படி வேறு பொண்ணுலாம் அப்படி இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அப்படி கிடையாது. அதாவது என்ன, டீனேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன வேணும்னு பேசிக்காக உங்களுக்கே தெரியாது, அதான் அதனால தான் அந்த டீனேஜர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக சொல்கிறோம் எல்லாரும். ஸோ அந்த பொண்ணு வந்து பேசிக்காக என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கம்மி பண்ணிட்டான், கம்மி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா நான் வந்து என்னால்
என்னால் படிக்கிறது கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ வந்து ஒரு பிரேக்கப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ பிரேக்கப் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, பிரேக்கப் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் தான் பிரேக்கப் பண்ணேன். ஏன்னா வந்து சும்மா நச்சு நச்சுன்னு பண்ணிட்டு இருந்தால் எப்படி என்னால் டாலரேட் பண்ண முடியல. ஸோ ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியும்ல, எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, வாட் இஸ் அ பாயிண்ட், இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கோலே கிடையாது, அப்புறம் எதுக்கு நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சு நான் லைஃப்பில் அப்படியே பாஸ் ஆன் ஆகிட்டேன். ஸோ வந்து இப்போ அந்த பொண்ணு குழந்தைலாம் பிறந்துருச்சு. ஸோ அந்த மேட்டர் இல்லை. உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்கிறேன்னா, 25 இயர்ஸ் ஆகிற வரைக்குமே உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மேலே ஏறும் திடீர்னு இறங்கும், மேலே ஏறும் திடீர்னு இறங்கும். ஆனால் 25 அப்புறம் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இருக்காது. அதுவும் 65 உங்களுக்கு ஏஜ் 65-50 ஆயிடுச்சுன்னா, அதை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, ஏன்னா அந்த ஏஜை நான் கிராஸ் பண்ணல. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஏஜில் இன்னும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும், அது இன்னும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணும், அதாவது ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ். அதான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அப்பப்போ மேலே ஏறி இறங்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பெரும்பாலும் அதிகமாக இருக்கணும், பெரும்பாலும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். இப்போ ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பார்ட்னர் கூட இருக்கீங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து முடிச்சிடும். இப்போ சில பேர் அப்படின்னா மேரேஜ் பண்ணுவாங்க, பிடிக்கலாம் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க, நமக்கு வந்து ஒரு பெரிய மேட்டர் தெரியும், டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் எண்ட் பண்ணிடுறோம்ல, சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ், நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் சின்ன வயசில் வந்து 5th வரைக்கும் ஸ்கூலில் படித்தேன், 6th to 10th ஒரு ஸ்கூலில் படித்தேன், 11th 12th ஒரு ஸ்கூலில் படித்தேன், ஒரு ஒரு டைம் மாறிட்டே இருந்தேன். மாறிட்டே இருக்கும்போது அப்போ வந்து ஃபேஸ்புக் கிடையாது, ஃபேஸ்புக் வந்து நான் 12th முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்கே வந்தேன். ஓகேவா, ஃபேஸ்புக் இப்போ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, ஃபேஸ்புக்கு என்னோட பேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பேச்சு ஃபேஸ்புக்கில் வந்து எப்படின்னா எல்லாரும் ஆட் பண்ணிட்டே வருமா, சின்ன வயசில் தெரிஞ்சவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ பேசிக்காக அதில் வந்து 2-3 நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும், எப்படின்னா இவெல்லாம் வந்துருவானா பார்ப்போம், என்ன என்ன வரான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. நான் அப்படி சின்ன வயசில் வளர்ந்தேன்னா, ஸோ 5th முடிச்சுட்டு 6th போகிறப்போ அந்த 5th காண்டாக்ட்லாம் அப்படியே கட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ 6th புது காண்டாக்ட், ஸோ வந்து நியூ பீப்பிளை மீட் பண்ணி வந்துட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டைஸ் இல்லை. இப்போ எப்படின்னா ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிட்டா ஃபீல் பண்ணுறது, லவர் விட்டுட்டு போயிட்டா ஃபீல் பண்ணுறது, அந்த இதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு போயிடுச்சு. அது எப்போ எனக்கு போச்சோ அப்போ தான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பயங்கர ஹை ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எமோஷனல் ஸ்டேட், குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறது வந்து உங்களோட எமோஷனல் ஸ்டேட். உங்கள் எமோஷன்ஸ் வந்து உங்கள் யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க, உங்களுக்கு ஆட்டம் காமிச்சிட்டே இருக்காங்க உங்கள் லைஃப்பில். அதாவது நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும் கூட அவங்களை டிபெண்ட் பண்ணி தான் டிசிஷன் எடுக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பேசிக்காக கம்மி ஆகிடும். நீங்கள் கேட்கலாம், என்ன எப்படி ப்ரோ அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து மெஷர் பண்ணலாம், எப்படி அளவு எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பார்க்கணும் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க, எவ்வளோ நேரம் சோகமாக இருந்தீங்க, அந்த சோகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதை மட்டும் நீங்கள் பார்க்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னென்னா நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் போயிருந்தேன், ஒரு பேங்க்கில் ஒரு சின்ன வேலை. நான் யாராச்சும் பேங்க் ஆஃபீஸரோட பசங்க, யாராச்சும் பேங்க் ஆஃபீஷியல்ஸே யாராச்சும் பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா, ஆனால் அதுதான் உண்மை. அந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மணி மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். கம்மியாக மணி மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப காசு கம்மியாக வச்சுருக்கவங்களுக்கு, அக்கௌண்ட்டில் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ரொம்ப அப்படியே ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது, யோ போயா வாயான்னு பேசுறது. மணி அதிகமாக மெயின்டைன் பண்ணுறவங்க வந்தாங்கன்னா மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள உட்கார வைக்கிறது, ஜூஸ் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ரியலாகவே இது நடக்கும், இது நடக்கு. இந்த டிஃப்ரென்ஸை நான் வந்து நோட் பண்ணும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அந்த இடத்துல அறிவாங்கிறது கரெக்டாக. ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்க்கு வந்து எப்படின்னா அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கும், அந்த டைமில் 10 பேர் லைனில் நின்றுருக்காங்கன்னா, திடீர்னு ஒருத்தன் வரான், அதிக பணம் வச்சுட்டு ஒருத்த வரான், அவன் லைனில் ஃப்ரெண்ட்ல போயிக்கிறான்னா மிச்ச 10 பேர் முட்டாளாகிறாங்களே, அந்த இடத்துல அந்த என்வரன்மெண்ட்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன ஆகுது, ஒரு மாதிரி கட்டுப்பாவது ஆகுதுமே, ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. உங்களுக்கு என்ன தோணும், உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்மளும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் வரும்ல, அது ஓகே, அது மோட்டிவேஷன் ஆகி பாசிட்டிவ் ஆச்சா பரவாயில்ல. ஆனால் ஒரு நெகட்டிவிட்டி வந்துருச்சு, நம்ம கம்மியாக இருக்கும், நம்ம இன்ஃபீரியராக இருக்கும்னு ஒரு தாட் நம்ம வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ நான் நம்ம ஊர்லேருந்து வச்சுக்கோங்களேன், இப்போ எவ்வளோ முடிவு வச்சிருக்கேன்ல, சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் கேட்பான், ஏன் அவ்வளோ முடிவு வச்சிருக்க, எதுக்கு இவ்வளோ வளர்க்குறேன், தேவையில்லாத சஜஷன் நல்லா இல்லை உனக்கு, இது அந்த மாதிரி இங்கே எல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பீப்புள் வந்து நல்ல விஷயத்த மட்டும்தான் இங்கே சொல்லுவாங்க, ஓகே என் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது இல்லை, ஜஸ்ட் என்னோட தாட்ஸ் வழியாக கொண்டு போகிறேன் அவ்வளோதான். இப்போ இந்தியாவில் இருக்கிறனா நான் வந்து பைக் யூஸ் பண்ணுவேன், அப்பாச்சி ஆர்டி வச்சிருந்தேன், பைக் யூஸ் பண்ணுறப்போ ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போட்டால் அவள் முடியலாம் வச்சுக்க முடியாது, அவ்வளோதான் முடி போயிடும் ஹெல்மெட்லாம் போட்டால். இங்கே நான் காரில் போயிட்டு காரில் தான் சுற்றுவேன் ஃபுல்லாக. ஸோ காரில் சுற்றும் போது எனக்கு எப்படி இருக்குது, காரில் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல இந்தியாவில் ஈஸியாக போயிட முடியாது கரெக்டாக, ஏன்னா வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாமே கஷ்டமாக இருக்கல போகிறதுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து நம்ம ஊர் கம்மி அமெரிக்கா ஜாஸ்தி அப்படி பேசல, குவாலிட்டி ஆஃப் லைஃப் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கண்ட்ரி இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு போயிடுங்க, போயிட்டு அந்த கண்ட்ரியில் இருந்து பார்த்துட்டு அந்த கண்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கேயே இருந்துங்க. குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்பவுமே ஜாஸ்தியாகவே இருக்கணும், அப்பப்போ கம்மியாகும், அது ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு சின்னதாக வரும், அது 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 மேட்டர் இல்லை. ஆனால் வந்து ஓவராலாக குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்மி ஆகிடுச்சு, சுத்தமாக குவாலிட்டி ஆஃப் லைஃபே இல்லை, எனக்கு ஹாப்பியாகவே இல்லை, ஒரு 6 மாதம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நுழையிறீங்க, ஒரு 6 மாதம் நீ ஹாப்பியாகவே இல்லை அப்படின்னா டக்குன்னு அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மென்டல் ஸ்டேட்டை வந்து ரொம்ப ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு சென்சிபிளாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல,
ஒரு டீனேஜர் அதை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எனக்கு சத்தியமாக தெரியல, எனக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது இது நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் 100%. மற்றபடி உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு இது இது எனக்கு சுத்தமாக புரியல ப்ரோ அப்படின்னா ஐ எம் வெரி சாரி. ஓகே, இன்னொன்று என்னன்னா என் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பற்றி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் எக்ஸாம் சொல்கிறேன், என் டாக் வச்சிருக்கேன், டாக்ஸ் வச்சிருக்கேன், ரெண்டு டாக்ஸ் வச்சிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு 7 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டாக்ஸை நான் வந்து ட்ரெயின் பண்ணலை அப்படின்னா அந்த டாகோட லைஃப் டைம் வரைக்கும் என் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்மியாகும். ஏன்னா ஒரு அன்ட்ரெயின்டு டாக் மாதிரி ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு டாக் வந்து நீங்கள் சரியாக ட்ரெயின் பண்ணலைன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு ஒரு அதுவும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். நான் என்னோடய டைமையும் எஃபர்ட்டையும் போட்டு நான் என்னோடய டாக்ஸை ட்ரைனிங் பண்ணி இப்போ நான் சொன்னால் கேட்கும். இப்போ நான் வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரேன்னா வீட்டில் அமைதியாக இருக்கும், எந்த இதுவும் எந்த பிரச்சனையும் பண்ணாது, பிடிச்சி கிழிக்கிறது இது பண்ணுறது வீட்டை டெஸ்ட்ராய் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் பண்ணாது. என் குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன விஷயம், ஒரு டாகாக இருக்கட்டும், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேங்க் விஷயமாக இருக்கட்டும், எதுனாலும் என்னோடய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ஒரு லெவலில் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது அதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துக்கு போங்க. போய் புதுசாக பீப்புளை மீட் பண்ணுங்கள், பழைய ஃப்ரெண்ட்ஸை வந்து விடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸை விடுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை போய் ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணுறது, அவன் கூட கனெக்ஷன் வச்சுக்கிறது, அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு கல்யாணம் ஆகுது, அவனுக்கு குழந்தை பிறக்குது, இதெல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, ஒரு காலத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உண்மையிலே செமையாக இருக்கும். ஏன்னா புதுசு புதுசாக நீங்கள் ஆளுங்களை மீட் பண்ணி மீட் பண்ணி அந்த அந்த ஒரு ஒரு ஃபேஸில் லைஃப்பில் போயிட்டே இருப்பீங்களா, அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஷோ ஆஃப் பண்ணுற இது உங்களுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அப்படின்னா அமெரிக்கா வந்து அமெரிக்கன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் ஓகே எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நான் காமிக்கணும், நான் யாருன்னு காமிக்கணும், நான் யாருன்னு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை கம்மி பண்ணிவிடும். நான் யாருன்னு காட்டணும், நான் யாருன்னு காட்டணும், நீங்கள் ஒரு மாதிரி ஒரு இது வளருது உங்களுக்குள்ள. எத்தனை பேர் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ போடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எத்தனை பேர் உண்மையிலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக அந்த ஃபோட்டோவை போடுறீங்க? இல்லை இல்லை, உங்கள்கிட்ட இருக்குது, உங்க காமிக்கணும், லைக்ஸ் வரணும், அது அதானே பேசிக்காக தானே. அதாவது தானே சோசியல் மீடியா நெட்ஒர்க்ஸே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அதானே உண்மை. அப்போ என்ன ஒன்னா, உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் காட்டுவீங்க. ஆனால் அந்த காட்டுற அந்த பழக்கம் உங்கள்கிட்ட இருக்க வரைக்கும் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்மியாகிட்டே இருக்கும். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எதுலாலும் சரி, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு அந்த ஃப்ரெண்டு தேவை, உண்மையிலே அந்த ஃப்ரெண்டு கூட எப்போவுமே நீங்கள் கான்டாக்டில் இருக்கணும்னு நினைப்பீங்க லைஃப் லாங்கு, அந்த ஃப்ரெண்டு உங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஃப்ரெண்டு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் கனெக்ஷன்ஸ் வச்சுக்கணும், எப்போவுமே பேசணும். இல்லை என்னோடய எந்த எதுலையுமே நான் யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 0 ஃபாலோவிங் இருக்கும். ஏன்னா எனக்கு தேவையில்லை, மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன். ஓகே, என்னோட பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ இது எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது கேட்பாங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் எனக்கு அதுக்கு டைம் இருக்குது. ஆனால் இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு கதை நான் அவனுக்கு குழந்தை போனச்சு அதெல்லாம் பார்க்கறது எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன இல்லை, எனக்கு என்ன இருக்குது, கரியர் டெவலப்மெண்ட் பற்றி ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க இன்ஸ்டாகிராமில், நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதில் உனக்கு ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ அந்த ஹாப்பினஸ்னால எனக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது, நான் வந்து ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கும் போது என் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதுதான் என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்னன்னு ஒரு டிஃபைன் பண்ணுங்கள், அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. நான் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பேசலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெரி சாரி, ஏன்னா எனக்கு இப்படி தான் பேச வரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷ்ரவன்.